இலங்கையில் கடலின் மேல் அமைக்கப்பட்ட மிக நீளமான பாலமாக கிண்ணியா பாலம் திகழ்கின்றது. இப்பாலத்தின் ஊடாக ஒரு நாளைக்கு சுமார் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்து செல்கின்றன. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற இந்த பாலமானது திருகோணமலையில் இருந்து கொழும்பு பயணிப்பதற்கு இலகுவாக அமைகின்ற ஒரு போக்குவரத்து பாதையாக திகழ்கின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் காணப்படுகின்ற மிக முக்கிய வர்த்தக நிலையங்களான பிரிமா ஆலை, டோக்கியோ சூப்பர் சீமந்து தொழிற்சாலை, திருகோணமலை இந்தியன் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் போன்றவற்றில் இருந்து பல்வேறு பொருட்கள் மற்றும் எரிபொருட்களையும் வாகனங்களின் ஊடாக கொண்டு செல்லுகின்ற பிரதான பாலமாக திருகோணமலை கிண்ணியா பாலம் காணப்படுகிறது. கிண்ணியா பாலத்தில் இரவு நேரங்களில் பாலத்தில் பயணிப்பவர்களுக்காக பாலத்தின் மீது பொருத்தப்பட்டிருக்கின்ற மின்குமிழ்கள் சீராக ஒளிராத காரணத்தினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அதேபோன்று இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பு செய்கின்ற இப்பாலம் இலங்கையினுடைய துறைமுக அதிகார சபை மற்றும் பிரிமா மா ஆலை, அடுத்து மிட்சுவி சீமந்து தொழிற்சாலை போன்ற தொழிற்சாலைகளுக்கு இந்த பாலத்தை மிக முக்கியமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த பயன்படுத்தின போதிலும் இருள் சூழ்ந்த நிலையிலேயே இந்த பாலம் காணப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தின் பொருளாதார அபிவிருத்திக்கு முக்கிய பிரதேசமாக திகழ்கின்ற திருகோணமலை மாவட்டத்தில் அமைந்து காணப்படுகின்ற கிண்ணியா பாலத்தின் சகல மின்குமிழ்களையும் ஒளிர வைத்து இலங்கையின் மிக நீளமான பாலத்திற்கு ஒளியூட்டுவது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் கடமை அல்லவா? ரைட், வேலை செய்ய நகர சபையில மெயின்டெனன்ஸ் தான். இப்போ போன காலத்தில் வந்து என்ன செய்யுமா, ட்ரிப்பு வேலை செய்யலாமே, ரிப்பேரிங் வேலை செய்யலாமே இருக்கு. இந்த உயிரத்தால் செய்ய செய்யறது டைம் கிடைக்கல, மழை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. இப்போ இதில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இடையில செய்யுமா, அந்த ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க, அந்த பாக்ஸுக்குள்ளே வயரிங் வேற வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மழை செஞ்சதும் தண்ணி வந்து நின்ற உடனே ட்ரிப் போகுது. அது அது வெளியில் எடுத்து அங்கே போஸ்ட் பக்கம் எடுத்து வர செய்யறதுக்கு ட்ரிப்பும் நாங்க செய்வோம்.